ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நானும் எங்கள் நயன்தாரகுட்டி ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி குழம்பு. நம்ம கிராமத்தில் அப்போ வச்சோம்ல, அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம தலைவர் வந்து இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு, நீ ஒன்று ஒன்றா சமை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நாட்டுக்கோழி குழம்பு மட்டும்தான். கோழி வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்போ வந்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதை நல்லா கழுவி எடுக்கணும். ஆனால் இதில் இருக்க பீஸை பாருங்கள், லெக் பீஸை பாருங்கள், எவ்வளவு ஒல்லியாக இருக்குன்னு, இவ்வளோ ஒல்லியாக இருக்குது பாருங்கள். இதுவே நம்ம அந்த பொந்தா கோழி சொல்லுவோம் இல்லையா, அந்த கோழியில் வந்து அந்த லெக் பீஸை பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்கும். இதே நம்ம ஒல்லி துண்டாட்டாக இருக்குது. சரி, எது எப்படியோ நல்லா கழுவி நம்ம குக்கரில் போட்டு அவிச்சிக்கலாம். குக்கரில் போட்டால் தான் வந்து நல்லா பசையாட்டாகவும், இல்லைனா வந்து அதிகம் வந்து வேகாது. அதனால் நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கூட என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு சிம்மில் கொஞ்ச நேரம் வச்சிருந்து நல்லா ஸ்பீடு கொடுத்து நல்லா விசில் வர வரைக்கும் வெயுங்க, வெந்து வரட்டும். குழம்புக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ரொம்ப முக்கியம் இல்லையா. சின்ன வெங்காயம் நம்ம போட்டு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வாங்குகிற அளவுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் கம்மியாக இருக்குது. சரி, இருக்கிறத வச்சு தான் நம்ம சமைக்கணுன்ற மாதிரி பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம். பாருங்கள், மசாலா வந்து கொஞ்சம் வந்து நம்ம கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி அதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுங்க. ஏன்னா வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து ரொம்ப கவுச்சடிக்கும், அது நம்ம வந்து அடிக்காத அளவுக்கு நம்மளாம் மசாலா ரெடி பண்ணுவோம். கொத்தமல்லி நல்லா வதக்கி நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டோமா, காஞ்ச மிளகாய் ஒரு 10-12 வந்து நல்லா வதக்கி எடுங்க. நல்லா வதக்குனாதான் அந்த ஒரு இது கிடைக்கும், வாசனையாக கிடைக்கும் இல்லையா, அதுக்காக சூப்பராக வதக்கி எடுங்க. அது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். வாங்க, கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப காரமாக இருக்கும். நல்லா வதக்கிப்போம். அதன் பிறகு கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் விசில் நல்லா வந்து வெந்து வச்சு இன்னும் ஒரே ஒரு விசில் கொடுத்துக்கலாம். சூப்பராக வந்து கோழிக்கறி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. மிளகாவுடைய காம்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். எடுத்த பிறகு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின எல்லாத்தையுமே அதில் போட்டு, இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பட்டு மாதிரி அரைக்கணும். ஆனால் பட்டு மாதிரி இப்போதைக்கு இல்லை, இன்னொரு தடவை நல்லா மிக்ஸியில் ஓட்டினா பார்த்தீங்கன்னா பட்டு மாதிரி வந்துடுச்சு. இது கூட வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். தேங்காய் வேறு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து வாணலில் நம்ம வந்து எல்லா அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு வாணலில் போடுறோம். நல்லா பாருங்கள் போட்டு என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காயையும் வாணலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து தக்காளி பழத்தை போட்டுங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றின பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கணும். இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், ஆனால் அப்போ தான் வந்து அந்த நாட்டுக்கோழி வந்து ஒரு நல்ல மணமாக ருசியாக இருக்கும். அதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா, நல்லெண்ணெய். நம்ம வந்து வேறு எண்ணெயில் எதுலேயுமே வந்து நாட்டுக்கோழி செய்யாதீங்க, நல்லெண்ணெய் மட்டுமே செய்யுங்க. கொஞ்சம் அந்த வெங்காயம் போடாதீங்க, பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து கரைச்சி கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அது எல்லாத்தையும் தூக்கி ஊத்துங்க, ஊத்துங்க. நல்லா அந்த மசாலா எல்லாத்தையும் ஊற்றி மூடி வச்ச பிறகு பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பு வந்து முன்னாடியே போடலாம். நான் வந்து எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் உப்பு போட்டு அந்த நாட்டுக்கோழி சூப்பராக வெந்ததை தூக்கி கொட்டுங்க. கொட்டி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கலக்கு கலக்கி விடுங்க. கலக்கும் போதே சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல வாசனையாக இப்போவே சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் வாணலை வச்சுக்கலாம். நெல்லெண்ணெய் திருப்பி நம்ம வாணலில் ஊற்றுங்க. ஊற்றின பிறகு சின்ன சின்னதாக வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க.
நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டோம். கருவேப்பிள்ளை கொத்தமல்லி போடுங்க, போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா கருவேப்பிள்ளை போட்டாலே அப்படியே அந்த ஒரு அது எப்படி சொல்கிறது தெரியல, ஓடி வந்து இதாகிடுதுங்க. அது எப்படி என்ன சொல்கிறது தெரியல, ஒரே வதங்க மாட்டுது. இதுதான் எனக்கு சொல்ல தெரியல. நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படியே வேகமான அந்த அடுப்புலையே வச்சு நல்லா வதக்கினா தான் அந்த சத்தம் வரும் பாருங்கள். தாளிச்சு ஊற்றும் போகிற அந்த சத்தம் வரணுங்க. இப்போது நல்லா வந்து அந்த இப்படி தூக்கி ஊற்றுங்க. சூப்பராக ஊற்றியாச்சா? ஊற்றின உடனே செம கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம நாட்டுக்கோழி ரெடி ஆகிடுச்சு. ரெடியான குழம்பை பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பாடு வெள்ளை சாதம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு இது பிடிக்கல, அதனால் காலிஃப்ளவர் பகோடா வேணும் அப்படின்னு கேட்டதுனால கொஞ்சமாக அவளுக்காக வந்து காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் எங்கள் நயன்தாரா குட்டி இதை பார்த்துட்டு, அம்மா எனக்கு அப்போ நாட்டுக்கோழி குழம்பு எல்லாத்தையுமே கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டால், கிடையாது கொஞ்சம் தான், உனக்கு கோழி கால் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் பொண்ணுக்கு வந்து சாப்பாடு வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு வெள்ளை சாதம் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சமாக குழம்பு கொடுத்துக்கலாம். ஒரு மூணு துண்டு இல்லைனா ஒரு ரெண்டு துண்டு மட்டும் கொடுத்துப்போம். அவளுக்காக வந்து ஒரு நாலு கோழிக்கால் வந்து வெந்துட்டு இருக்குது, அதை நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். எங்கள் பொண்ணு இன்றைக்கி சூப்பராக சாப்பிடுவா சாப்பாடு. செல்லக்குட்டி தங்கம் வரமாட்டாங்க, ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது எல்லாமே அவளுக்கு தெரியும். வீடியோ எடுத்தாலே அவள் பயப்படுறா, அது எதுக்குன்னு தெரியல. குட்டிமா சீக்கிரம் வாங்க. செல்ல குட்டி தங்கம்மா, தங்கம் வரவே மாட்டாங்க. செல்லம்மா தங்க குட்டி. ஆ செல்லப்பிள்ளை வந்துட்டா. செல்லப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கானா, யாராவது வந்து அவளுடைய கோழிக்காலை எடுத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி பாப்பா. ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. எங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கா பாருங்கள். எங்கள் செல்லப்பிள்ளை, செல்லப்பிள்ளை சாப்பிடுங்க, சாப்பிடுங்க டீத்தெல்லாம் தங்கம் பட்டு. சீக்கிரம் போய் சாப்பிட்டு போ. அப்புறம் வந்து அம்மாவுக்கு பசி எடுக்கும்ல, போ நாங்களும் சாப்பிடணும்ல. உன்னையே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? போ 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 போடி தங்கம். தங்கம் சாப்பிடு. நாங்கள் எல்லோருமே இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு காலிஃப்ளவர் பகோடாவோட சாப்பிட போகிறோம். நீங்கள் எல்லோரும் என்னென்ன சாப்பிட்டீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் பொண்ணு இன்றைக்கி வந்து சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டுட்டா, நாங்களும் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள், பிடிச்சா பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். எங்கள் நயன்தாரா குட்டிக்கு சூப்பரான சாப்பாடு ரெடி.